எம்டிஎம் யூஎஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய். இன்னைக்கு வந்து நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஜிஎஃப் டூ படம் அண்ட் பொன்னியின் செல்வன் படம், இந்த ரெண்டு படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். கேஜிஎஃப் டூ வந்து ஒரு பேன் இண்டியா மூவி, அது வந்து இந்தியா ஃபுல்லாக ரிலீஸ் ஆகி ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. அது எவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சு அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும், நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும் அப்படின்றது இல்லை. கேஜிஎஃப் ஒன் ரிலீஸ் ஆகும்போது கர்நாடகாவில் மிகப்பெரிய ஹிட் ஆச்சு, ஆனால் மற்ற லாங்குவேஜில் வந்து அந்த தியேட்டருக்குலாம் பெருசாக போகலனாலும் ஓடிடியில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வந்து அது வந்து கண்டிப்பாக தியேட்டரில் பார்த்துக்க வேண்டிய படம் அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போவே வந்து கேஜிஃப்ட்டுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆன நிலையில் வந்து இப்போ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆச்சு. 10th day கூட சில தியேட்டர்லாம் வந்து மார்னிங் 1 AM ஷோலாம் போட்டிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு ஹவுஸ்ஃபுல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த நிலமையில வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமாவில் வந்து எந்த ஒரு பேன் இண்டியா மூவியும் வரதில்லை, பெருசாக ஹிட் ஆகிறது இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு மாதிரி வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கெல்லாம் வந்து பதிலடியாக கொடுக்குற மாதிரி ஒரு விஷயம் ஒன்று வந்திருக்காது. என்ன அப்படின்னு பொன்னியின் செல்வன் படம், மணிரத்னம் அவர்கள் டைரக்ஷன் வந்து பொன்னியின் செல்வன் படம் வந்து எடுத்து முடிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் இப்போ எடுத்து முடிச்சிருக்காங்க, அது வந்து மொத்தம் 2 parts வர இருக்கு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சு அது வந்து ரிலீஸ் ஆகிற ஸ்டேஜில் தான் இருக்கு. ஸோ இந்த படத்தை வந்து நம்ம எம்ஜிஆர் காலத்துலேருந்தே வந்து இந்த கதையை வந்து ஒரு படமாக எடுக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் போட்டி போட்டு ட்ரை பண்ணிருந்தாங்க. ஆனால் மணிரத்னமே வந்து அந்த டைம்ல ட்ரை பண்ணாங்க, அது வந்து இப்போதான் வந்து கை கூடி ஒரு விஷயமா நடந்திருக்கு. ஸோ இந்த படம் வந்து இப்போ ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த படம் வந்து September 30 வந்து தியேட்டர்கள் ரிலீஸ்ல வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படமே வந்து ஒரு பேன் இண்டியா மூவி தான். ஸோ இப்போ வந்து சூரிய ரிப்போர்ட் டேரக்டர் சுதா கோங்காரா இருக்காங்கல்ல, அவங்க வந்து முன்னாடி மணிரத்னமோட அசிஸ்டண்டாக இருந்தாங்க. ஸோ அவங்களோட சுற்றுவட்டாரத்தில் இருக்கிறவங்க வந்து பொன்னியின் செல்வன் படம் பார்த்து ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி பாராட்டிட்டு இருக்காங்க. ஸோ தியேட்டர்ல வந்து கண்டிப்பா இது ஒன்று மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. கேஜிஎஃப் டூட கலெக்ஷன் கூட இது வந்து பீட் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ பொன்னியின் செல்வன் டூல வந்து ஒரு மிகப்பெரிய காஸ்ட் அண்ட் க்ரூவே இருக்காங்க. அது யாரெல்லாம்னு பாத்தீங்கன்னா, சியான் விக்ரம் இருக்காங்க, கார்த்தி இருக்காங்க, ஜெயம் ரவி இருக்காங்க, ஐஸ்வர்ய ராய் இருக்காங்க, இந்த மாதிரி பெரிய ஒரு நடிப்பு பட்டாலுமே இருக்கு. ஸோ எல்லா கேரக்டருக்குமே வந்து ஒரு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். மணிரத்னம் அவர்கள் வந்து எந்த ஒரு கேரக்டருமே தேவையில்லாமே இருக்காது. ஸோ இது வந்து ஒரு நாவல் பேஸ் ஒரு எபிக் நாவல் அப்படின்றதுனால இதுக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் தனியாக இருக்கு. ஸோ அது எப்படி இருக்கு அப்படின்றதே நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பொன்னியின் செல்வன் வந்து September 30 வந்து தியேட்டர் ரிலீஸ் ஆகும் போது அதுவும் கேஜிஎஃப் டூ வந்து பீட் பண்ணுமா கலெக்ஷன் அப்படின்றது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் நிறைய வீடியோ தெரிஞ்சுக்கிறதுக்கு மை தமிழ் மூவியை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.